உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு 1,64,00,000 மதிப்பில் சாலை மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்களை கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். கால்நடைத்துறை மருந்துகள் ஆன்லைன் மூலம் விற்பனைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதியில் சின்னவீரம்பட்டி, குறிஞ்சேரி, ஏரிபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் சாலை வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் வகையில் ஊராட்சி நிர்வாகத்தில் திட்ட அறிக்கை பெறப்பட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை செயல்படுத்தும் வகையில் கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தனது தொகுதி நிதியிலிருந்து 1,64,00,000 ஒதுக்கீடு செய்து திட்டங்களை துவக்கி வைத்தார். இந்த திட்டங்கள் அனைத்தும் மிக விரைவில் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கால்நடைத்துறை சார்பில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் 818 கால்நடை மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், கால்நடை உதவியாளர்கள் பணிக்கு 1,200 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், அவற்றை தேர்வுகள் நடத்தப்பட்டு விரைவில் உதவியாளர் பணிகளும் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். கால்நடைத்துறை மருந்துகள் விரைவில் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன், ஒன்றிய செயலாளர் ஜெகநாதன், கால்நடை பல்கலைக்கழக ஜெனட் உறுப்பினர்கள் துரையரசன், தாளிக்குமாரவேல், வக்கீல் மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக சிறப்பு நிருபர் பி பாஸ்கரன், திருப்பூர்.